ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆரோக்கிய குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா வாந்தி. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாந்தின்ற ஒரு பிரச்சனை அதிகமாக இருக்குது. வாந்தி வர்றதுக்கு என்ன காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வாமை சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ஒவ்வாமைன்றது வந்து பார்த்திங்கன்னா விஷத்தன்மை அதிகமாக உள்ளே போனாலும் உடம்புக்கு தேவையான ரத்தத்தை இழுக்கிற சிறுகுடல் வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாயிட்டாலும் இந்த ஒவ்வாமைன்ற ஒரு விஷயம் நம்ம உடம்பில் இரைப்பை மூலமா நம்மளுக்கு வந்து நடைபெறும். அப்போ அந்த இரைப்பையை நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கணும்னா அந்த உடம்புக்கு தேவையான காரத்தன்மை சொல்கிற ஆல்கலைன் வந்து நம்மளுக்கு நிறைய வேணும். வாந்தி வரவங்க எல்லாருக்குமே ஆசிட் பாடியில் அதிகமாக செக்ரேஷன் ஆகும், ஆல்கலைன் அவங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு காரணம். அப்போது அந்த காரத்தன்மை நம்ம உடம்புல இருக்கணும்னா நம்ம சேர்த்துக்கிற உணவுகளில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம் இந்த மாதிரி உணவுகள் நம்ம உணவில் எடுத்தோம்னா அந்த காரத்தன்மையை வந்து நம்ம பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிலையாக நிற்க வைக்கும். அடுத்தது ரத்தம் கம்மியாக இருந்தாலும் இந்த பிரச்சனை அதிகமாக வரும். உடம்புக்கு வெளிப்புற உணவுகளை நீங்கள் இந்த உடம்புக்கு எடுத்தீங்கன்னாலும் இந்த ஒவ்வாமை என்ற இந்த பிரச்சனை அதிகமாகி இதனாலையும் வாந்தி அதிகமாக வரும். மன அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் வாந்தி வரும். சில பேருக்கு ட்ராவல் பண்ணும்போது வாதம் அதிகமாகி அந்த வாதம் மூளைக்கு போகும்போது அதனாலையும் அந்த காற்று காதலப்பட்டு இதனாலேயும் அந்த பெட்ரோல் வாசனை அவங்க மூளைக்கு போய் அதுவும் அவங்களுக்கு வந்து வாந்தின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எது சாப்பிட்டாலும் சில பேருக்கு உடம்புல சாப்பாடே ஒட்டாது. ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலும்புருக்கி மாதிரி ஒல்லியாகவே இருப்பாங்க. இது வர்றதுக்கு என்ன காரணம், நம்ம வயிற்றில் இருக்கிற குடலில் இருக்கிற நாடா புழுன்னு சொல்லுவாங்க. இந்த புழுக்கள் அதிகமாக நம்ம குடலில் இருந்ததுன்னா இது நம்ம உடம்புல இருக்கிற நல்ல உணவுகளெல்லாம் அது சாப்பிட்டுட்டு நம்ம உடம்புல இருக்கிற சத்தெல்லாம் நம்மளுக்கு இழக்க வச்சு நம்ம உடம்புல எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாமல் இருக்கிற ஒரு விஷயத்தான் இந்த புழுக்கள் வந்து அதிகமாக செய்யும். இந்த புழுக்கள் உருவாகிறதுக்கு மெயின் காரணமே நம்ம உணவில் அதிகமாக இனிப்பு சார்ந்த உணவுகள், இனிப்பு சார்ந்த பொருட்கள் நம்ம அதிகம் எடுத்தோம்னா இந்த புழுக்களுடைய தன்மை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சாக்லேட் சாப்பிட்ற குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா மலம் போச்சுன்னா, முன்னாடிலாம் வந்து குழந்தைங்க மலம் போனால் பெற்றோர்கள் பார்க்குற மாதிரி காலங்கள் இருந்தது. இன்றைக்கி எல்லாருமே நம்ம வெஸ்டர்ன் டாய்லெட் போகிறதுனால நம்ம குழந்தைங்க மலம் போனால் அதில் பூச்சி இருக்கான்னு கூட நம்மளுக்கு தெரியல. இதை நம்ம எப்போ பார்ப்போன்னா ஒரு வயசு வரைக்கும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இப்போவும் அது எல்லாருமே குழந்தைங்களுக்கு அந்த துணியை கட்டுறதுனால நம்மளுக்கு அதுவும் அது தெரியாமையே போயிடுது. எப்பயுமே எப்போ ஒருத்தர் வாந்தி அதிகமாக எடுக்கிறாங்க, எப்போ அவங்க உடம்புல எது சாப்பிட்டாலும் ஒட்டலை, பசியே எடுக்கலைன்னா அவங்க எடுக்க வேண்டிய முதல் பரிசோதனை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மலத்தை தான். ஏன்னா மலத்தில் மட்டும்தான் பூச்சிகள் அதிகமாக இருந்தாலும் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசிக்கவே பசிக்காது. அப்போது உள்ளே இருக்கிற அந்த பூச்சை நம்ம அழிக்காமல் நீங்கள் வெளிக்கு உடம்பை வந்து சரி பண்ணணும், உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், உடம்பை குண்டாக வச்சுக்கணும், உடம்பு எது சாப்பிட்டாலும் தக்க வச்சுக்கணும்னா நம்மளால் ரிசல்ட்டே எடுக்க முடியாது. அப்போது நம்ம எல்லாரும் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க முதல்ல மலத்தை பரிசோதனை செஞ்சால் மட்டும்தான் இது என்ன மாதிரி பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது உடம்பில் ரத்தம், ஹீம்ன்ற ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குன்னு நம்ம டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் அதையும் சரி பண்ண முடியும். மூணாவது அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் இருந்ததுன்னா அந்த மன அழுத்தத்தை குறைச்சாலே அவங்க உடம்புல இருக்கிற பாதி வியாதி சரியாயிடும். ஸோ நம்ம இதை அதிகமாக நம்ம பார்க்கறது கிடையாது, இதனால் இது ஒரு நம்ம நினைக்கிறது கூட கிடையாது. அதனால தான் இந்த வாந்தின்ற ஒரு விஷயம் பல காரணங்களுக்கு வந்து தடையாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது எல்லோரும் டிவி பார்த்துட்டு ஃபோனை நோண்டிட்டு லேப்டாப்பை பார்த்துட்டு இப்படியே சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிடும்போது நடக்கிற ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா நம்ம அந்த உணவுக்கு தேவையான மரியாதையை நம்ம கொடுக்கறது கிடையாது. அப்புறம் எனக்கு எது சாப்பிட்டாலும் சரியில்லைன்னு சமையலையே குறை சொல்லுவோம். தவறு நம்ம செஞ்சுட்டு புனிதமான அந்த உணவு மேலே நம்மளோட கோபத்தை காட்டுவோம். அப்போ இதெல்லாம் சரி பண்ணிக்கணும்னா நம்ம என்ன மாதிரிலாம் உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம். அப்போ என்ன மாதிரி இருக்குன்றதை முதல்ல நம்ம அலசாமல் நம்ம எடுத்தோடனே எல்லா மருந்துமே எடுக்கலாம்.
இருக்கக்கூடாது. அதனால் ஜென்ரலாக வாந்தி வந்தால் உடனே நம்ம செய்ய வேண்டியது ஒரு சூப்பு வச்சு குடிக்கலாம், இல்லை ஒரு கஷாயம், ஒரு நீங்கள் எப்படி குடித்தாலும் சரி அதை வந்து ஒரு மூணு நாளாச்சு குடிக்கலாம். அப்போ இஞ்சிக்கு மிஞ்ச மருந்து உலகத்தில் எதுவுமே கிடையாது. எப்போ ஒருத்தருக்கு வாந்தி அதிகமாக இருக்கோ பித்தம் அதிகமானாலும் வாந்தி அதிகமாகும். அதனால் இஞ்சி சாறு நல்லா இஞ்சை நசுக்கி அதில் சாறு எடுத்து அதை ஒரு மூணு ஸ்பூனு தேன் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அஜீர்ணத்தினால வர அந்த வாந்தி கூட உங்களுக்கு தடப்படும். அப்போ நீங்கள் அதை ஒரு வேலையோ ரெண்டு வேலையோ மூணு வேலையோ நிறுத்துற வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போது உணவுனால ரத்தத்தினால பிரச்சனை வருதுன்றவங்க கருப்பு திராட்சை, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கொட்டையோடு இருக்கும். ஸோ இந்த கருப்பு திராட்சையை ஒரு அஞ்சு திராட்சை எடுத்து கொஞ்சோண்டு சுடுதண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் கழித்து அதை மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு அதை வடிகட்டி குடிச்சிங்கன்னா உடனே வாந்தி நிற்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாதுளையினுடைய பழம். அந்த மாதுளை பழத்தை வந்து பிழிஞ்சி சார் எடுத்து, நம்ம எல்லாருமே மாதுளை பழம் ஜூஸ்னால் நிறைய தண்ணியை ஊற்றும், தண்ணியை குறைச்சிட்டு ஜூஸை நம்ம கம்மியாக நம்ம தண்ணி ஊற்றி பண்ணோம்னா அது மொத்தமே மூணு பழம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 75 ml தான் வரும். ஒரு மாதுளை பழம் வந்து பார்த்திங்கன்னா 25 ml தான் அதுக்கு ஜூஸே வரும். ஆனால் நம்ம எல்லாருமே ஒரு மாதுளை பழத்துக்கு 200 ml தண்ணி ஊற்றுறதுனால தான் அந்த பழம் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை அது நம்மளுக்கு செய்யறதில்லை. அதனால கண்டிப்பாக நீங்கள் தண்ணியை குறைச்சி ஊற்றி மாதுளை பழம் ஜூஸ் பண்ணி தேன் அதில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து வாந்தி நிற்கும். அடுத்தது அந்த ரத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணுற அடுத்த ஒரு பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அத்தி. அத்தி பழம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ஜூஸ் போட்டு குடிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அத்தி காஞ்சது, அதாவது தேனில் ஊற வச்சு விற்பாங்க, வெள்ளத்தில் ஊற வச்சு விற்பாங்க. ஸோ நீங்கள் இதை உணவில் நீங்கள் எவ்வளோ பார்த்துருப்பீங்க, ஆனால் இதில் நீங்கள் கொஞ்சோண்டு சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த அத்தி பழத்தை நீங்கள் வெண்ணு சாப்பிட்டீங்கன்னா அந்த வாந்தி உடனே நிற்கும். உடனே நீங்கள் வந்து வீட்டில் இருக்க சின்ன சின்ன வைத்திய முறைகளை பயன்படுத்தினாலே நம்மளுக்கு வந்து இந்த வாந்தின்ற ஒரு பிரச்சனையே வராது. அடுத்தது மயக்கம் நிறைய பேருக்கு வரும், வாந்தி வந்தோன்னா அவங்களுக்கு கிடினஸ் நிறைய வரும். ஸோ அவங்களுக்கு சுத்தமான காற்று ரொம்ப வேணும். அப்போ ஃபேன் போட்டுட்டு அவங்களுக்கு ஏசி ஃபஸ்ட்டு போடவே கூடாது. நம்ம எல்லாரும் பண்ணுற வாந்தி எடுத்து மயக்கம் வந்த உடனே நம்ம அவங்கள படுக்க வச்சு ஏசி போடும்போது என்ன ஆகும்னா அந்த ஏசினுடைய காற்றே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூச்சை சுவாசிக்கிற ஒரு விஷயத்தை சில பேருக்கு பண்ணாது. அவங்களுக்கு நுரையீரலில் பிரச்சனை இருந்தால் கூட இதை அதிகப்படுத்துறதுக்கு நம்மளே ஒரு காரணமாக ஆகிடும். அதனால் நீங்கள் காற்று மட்டும் வரா மாதிரி ஃபேன் மட்டும் போட்டுட்டு அந்த வாந்தி வரும்போது இந்த மாதிரி மருந்து வகைகளை நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு உள்ளுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 10 நிமிஷம் கழித்து அவங்க நார்மல் அளவுக்கு வரதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். நேரத்தோடு சாப்பிடணும். யாருமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலை உணவை எடுத்துக்கிறதே கிடையாது, இதுவும் வாந்தி வர்றதுக்கு முதல் காரணம். லெமன் ஜூஸ் எவ்வளோ எடுக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து உடம்பில் சிட்ரிக் ஆசிட் உள்ளே போகும்போது வாந்தி வர விஷயத்தை அதை தடுக்கிற ஒரு விஷயத்தை லெமன் நிறையவே செய்யும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் வாந்தி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக வாந்தி வர்றதுக்கு முன்னாடியே வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ நீங்கள் லெமன் ஜூஸ், இப்போ கிளைமேட் மாறுது, ஏன்னா நம்மள லெமன் ஜூஸ் எனக்கு பிடிக்காதுன்றவங்க அட்லீஸ்ட்டு அரை லெமன் எடுக்கலாம், 2 டிராப்ஸ் எடுக்கலாம். 2 டிராப்ஸ் டெய்லி லெமன் எடுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து நிறைய இருக்குது. நம்ம எல்லோரும் ஒரு பழத்தை சாப்பிட்டு கோல்டு ஆகிறத விட நீங்கள் 2 டிராப்ஸ் லெமனை வந்து தேன் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாந்தி உடனே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னா லெமனில் விட்டமின் சி இருக்கிறதுனால உடனே நம்மளுக்கு அந்த வாந்தியை நிறுத்துற ஒரு விஷயத்தை அது செய்யுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூங்கணும், தூக்கம் உடம்புல இல்லைனால இந்த பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உணவில் எடுக்கலாம். ரத்தத்தை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மாதுளை மணப்பாகு நிறைய சித்த மருந்து கடையில் விற்குது, அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு மூடிக்கு ஒரு அரை டம்ளரில் தண்ணியில் கலக்கி நீங்கள் அந்த மாதுளை மணப்பாகு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வாந்தி அறவே வராது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க செம்மறி ஆட்டு கறியை தவிர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வாந்தி அடிக்கடி வர்றவங்க உபாதைகள் இருக்கிறவங்க செம்மறி ஆட்டை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. ஏன்னா வாந்திக்கும் அதுக்கும் கனெக்டட் இருக்குது. அதனால் நீங்கள் வெள்ளாட்டு கறி சாப்பிடுங்க. ஸோ இதுவும் அதுக்கு ஒரு காரணம். அதனால் இந்த வாந்தி இருக்கிறவங்க அதை நிறுத்திக்கிட்டால் நல்லது. ஏன்னா அதனுடைய தன்மை சில பேர் உடம்புக்கு ஏற்றுக்காது. இதுவும் ஒவ்வாமைக்கு ஒரு
வேறுபாடான ஒரு பொருள் இது. அதனால் வாந்தி வரவங்க செம்மறியாட்டை தவிர்த்துக்கிட்டது நல்லதுன்னு சொல்ல, பொடி மீன்களை நிறைய எடுங்க, அப்போ உங்களுக்கு வாந்தின்ற ஒரு பிரச்சனையே வராது. காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கங்க. கூடுமானவருக்கு கீரைகள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு வாந்தின்ற அந்த எண்ணம் கூட உங்கள் ஜெனட்டிக்கு வராது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த உணவில் இருக்குது. கரெக்டாக என்ன அதை தெரிஞ்சு எண்ணத்துக்கு எது சாப்பிட்ணுன்னு தெரிஞ்சு நம்ம சாப்பிட்டாலே இந்த வாந்தின்ற பிரச்சனையில் வரலாம். இப்போ உங்களுக்கு வாந்தி வந்து அடுத்ததுக்கே மருந்து செய்யணும், அதுக்கு லேட் ஆகுதுன்னா மூக்குக்கு கீழே நீங்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உடனே வாந்தி நின்றுடும். இதுவும் நம்ம உடம்புல இருக்க ஒரு அழுத்த முறைகள் தான். கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா, ஒரு 3 செகண்ட் பிடிச்சிங்கன்னா சடனாக உங்களுக்கு வாந்தி வந்து நின்றுடும். இதை நீங்கள் கைகள்லேயே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 முறை காலையில் சாயங்காலம் ஒரு 5-5 நிமிஷம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாந்தி சடனாக நிற்கும். அதுக்கடையே நீங்கள் என்ன மருந்து செய்யணுமோ அதை வீட்டில் உபயோகப்படுத்தி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.